சில திருண்ண வண்டி லோடு ஏத்திட்டு சேலம் வழியா கோயம்புத்தூர் போறேன். ஈஸியா இருக்கும். பாண்டி எங்கிட்ட சொல்ற விட மறுமட்டு ஒரு வாத்து சொல்லுப்பா. அவங்கிட்ட வேறையா? சரி வாங்க. அந்த மூணு லோடுக்கு பில் போட்டீங்களா? சரி போட்டுறேன் சார். சீக்கிரம் போடுங்க. பாலாச்செல்லம் வாசுதேவன் நல்லூர்ல நல்ல அழகான படிச்ச பொண்ணு ஒண்ணு இருக்கு, கட்டிக்கிறியா? சரி சரி விடு விடு, வேணாம். இல்ல நீயாவது லவ் பண்ணி கல்யாணத்தை பண்றா, வயசாயிட்டே போதும் இல்ல. இங்க பாரு பாண்டி, நீ பாக்குற கடையெல்லாம் பலகாரம் திங்கிறவன், ஆனா என் மாப்பிள்ள புடிச்சிருந்தாலும் பசிச்சாதான் சாப்பிடுவான். அதான் எதுக்குன்றேன். அண்ணா இந்த வயசுல புடிச்சது சாப்பிட வேண்டாமண்ணா, போட்டி விட்டா வேன வாந்தி எடுப்பாரு. பால சார், வறுத்த மீனும் பொரிச்ச கோழியும் வச்சிருக்கேன், சாயந்தரம் வீட்டு பக்கம் வரீங்களா? மரியாதையா உன் ஜோலியை பார்த்துட்டு போறியா? நீ வேற எங்கயும் போறேன்னு தப்பா நினைச்சு. ஏ பாண்டி, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, நானும் கூட வரேன், பேங்க் வரைக்கும் போகணும். பாண்டி சித்தப்பா பேங்க்ல லோன் போட்டு லாரி ஒன்று இறக்கி தரீங்களாரு, அதுக்கு இல்லாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோட்டார் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எடுத்தோன்னு கட்டியை போட்டுருவியே. பாண்டி லாரியை பற்றி பேசணுன்னே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாண்டி டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன், மேஜர் சுந்தரராஜ மாதிரியே பேசுனதையே பேசு. எனக்கு டைம் ஆச்சு பாண்டி, நான் சீக்கிரம் போகணும். ஏ பஞ்சர் போட காசு இல்லைப்பா, அப்படியே ஊட்டிட்டு போ. பஞ்சர் கூட காசு கொடுக்காம போறீல்ல, இருடி சொந்தமா லாரி வாங்கி சோலாவா செட்டு போடுறேன். என்ன பாடுபடுத்துறான் இந்த வழியில இருக்கிறது, இவங்க அநியாயம் தாங்க முடியல.